வணக்கம் மக்களே நமக்கு ரெண்டு வருஷமாக இந்த டவுட் நிச்சயமாக இருந்திருக்குங்க அதாவது இலான் மஸ்க் ஏன் இந்த ட்விட்டரை அக்வைர் பண்ணார் அதுவும் எதுக்கு அவரோட இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து எதுக்கு வாங்கினார்னு நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டவுட்டாக இருந்தது அதை நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன் ஆன்லைனில் சொல்லணுன்னா அவரோட ரீசன் என்னென்னா ரெண்டே ரீசன் தாங்க ஒன்லைனில் சொல்கிறேன் ஒன்று வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன்னொன்று வந்து டெமோக்ரஸிக்காக இது ரெண்டுத்துக்காக தான் இன்னொன்று ட்ரூத் ட்ரூத் கம்மி டெமோக்ரஸின்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லை டெமோக்ரஸியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறேன் அடுத்த ட்ரூத் இது ரெண்டுத்துக்காக தான் நான் ட்விட்டரில் வாங்கினேன்ட்டார் ஏன்னா அவரோட நோக்கமே அது வந்து என்ன ஹியூமானிட்டி பெட்டர்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு நோக்கமாக இருந்தது அதுக்கு தான் அவர் வந்து டெஸ்ட்லா ஆரம்பித்தார் டெஸ்ட்லாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து இவி கார்க்கு மேனுஃபேக்சர் பண்ணார் அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணார் மாஸு காலனைஸ் பண்ணணும் ஸ்டார்லிங்கு அதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ்க்காக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பித்தார் அப்புறம் டெஸ்ட்லா அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது பயானிக்கலாக பயாலஜிக்கலாக நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு பிரெயின் டிரான்ஸ்பிளான் ஐ மீன் ரோபாட்டிக்ஸோடு நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கிறதுக்காக அந்த நியூரலங்க் ஆரம்பித்தார் அப்புறம் ஐப்பர்லூப் கான்ஸ்டப்க்கு அப்புறம் கீழே அண்ட்ரு டனல் ட்ராவல்ஸ் வித் காரை போரிங் கம்பெனி ஆரம்பித்தார் ஸோ இதெல்லாம் பெட்டர்மெண்ட் ஃபார் ஹியூமனிட்டி பண்ண அவர் தான் இந்த ட்விட்டரும் ஃபண்ட் ஃபார் ஹியூமானிட்டிக்கு வச்சார் ஏன்னா அவர் வாங்கினபோது போது ட்விட்டரில் இருந்த முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா இருபது வந்து ஸ்பேம் ஸ்பேம் அக்கௌண்ட்ஸ் தான் இருந்தது அதுக்கு ஒரு ரீ ரீசனபிள் ஆத்தரைசேஷன் இல்லை வெரிஃபிகேஷன் இல்லை கிட்டத்தட்ட ஸ்பேம் அக்கௌண்ட்டாக இருந்தது அதே மாதிரி ட்விட்டர் வந்து பயாஸ்டாக இருந்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எல்லா வகையிலும் இருக்குது ஏன்னா அந்த த அந்த டயத்தில் வந்து நிறையா முக்கியமான செலப்ரிட்டிஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னு வைங்களேன் யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்விட்டர் நடந்துருச்சுங்க அவங்களோட பப்பாடாக இருந்தது வந்து ட்விட்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியாக இருந்தது அந்த டைத்தில் முக்கியமாக டொனால்ட் ஜே ட்ரம்ப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ் அக்கௌண்ட்லாம் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க ஜஸ்ட் அவங்க சொன்ன ட்வீட்டுக்காகவும் அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட கருத்தை தெரிவித்ததுக்காக அவங்கள அக்கௌண்ட் பேன் பண்ணுது ஸோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து ட்விட்டருக்கு வந்து ஓப்பேர் ஏட்ரு ஏற்படுத்துச்சு ஸோ அந்த ஸ்பேம் பாட்சு ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஓப்பன் சோர்ஸுக்காக அவர் இந்த ட்விட்டர் அக்வசேஷன் பண்ணுறாரு இது இந்த ப்ராசஸ் வந்து ஒன்பது மாதம் நடக்குதுங்க ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்தது தான் இந்த ட்விட்டர் அக்வசேஷன் இதில் அவர் ஒரு மெத்தடு பண்ணுறாருங்க அதாவது பாய்சன் பில்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரு கம்பெனியில் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் எடுத்துருவாங்க அவங்க மற்ற மெஜாரிட்டினால் என்ன சொல்கிற ஓட்டிங் ரேட்ஸில் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் எடுத்துருவாங்க கம்பெனியில் ஒரு ஸ்டேக் வச்சுருப்பாங்க மற்ற உங்களுக்கு வந்து இப்போது அவங்க ஃபுல் ஸ்டேக்கை எடுத்துருன்னு ஆசைப்பட்றான்னு வைங்க அந்த ஷேர் ஹோல்டரை மற்ற இன்வெஸ்ட்ரி உங்களுக்கு ஒத்து வரலன்னு வைங்களேன் அது மோடனே செல் பண்ணிடுவாங்க இதனால அவங்களுக்கு என்ன நஷ்டம்னா திடீர்னு அந்த கம்பெனியோட வேல்யூஸ் ரொம்ப குறையும் ஆனால் அட் அடைம் செல்லாகும் போது ப்ரைஸ் ட்ராப் ஆகும் ஆப்வியஸாக ஸோ அதோடய வேல்யூ குறையும் ரெப்படியூஷன் குறையும் அப்புறம் எல்லாமே அது ரெவென்யூ வரைக்கும் பாதிக்கும்னு இதை வந்து டெக்கோவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அதுக்கு பயந்து வந்து இவர் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் இந்த கம்பெனியில் வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஷேர் ஹோல்டரில் தான் இருந்துருக்கார் ஏப்ரல் ஜூன் மாதமே அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஜூன் சாரி ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜான்வரியிலே நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வச்சுருந்தாரு அப்போயே அவர் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இருந்தார் ஸோ அப்போ ட்விட்டரோட போர்ட் மெம்பர்ஸ் பிரெட் டெய்லர் அப்புறம் அவரோட ஃபவுண்டரான மேக் முக்கியமான ஜாக் டார்சி அவர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால் அவர் வந்து மஸ்கால் அவர் வரியே இல்லை ஸோ இந்த மாதிரி போகும்போது அவங்க ட்விட்டர் வந்து ஷூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேட்டில் அப்படியே நீடிச்சு ஒரு வழியாக ரெண்டு பேரும் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு பேச்சுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இவர்கிட்ட வந்து ட்விட்டர் அப்போது அப்போது அக்வசேஷன் பண்ணும்போது இவர்கிட்ட எயிட்டி மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த எயிட்டி மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு அவ்வளோ இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் அவர் ரொம்ப ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் ஜஸ்ட் ஒரு ட்வீட் போட்டால் போதும் இவர் கம்பெனியோட வந்து என்ன சொல்கிறது ஸ்டாக் ப்ரைஸ் ஏறு இறங்க வைக்கலாம் அந்தளவுக்கு இன்ஃப்ளன்ஸ் இருந்துது எப்படி ரொனால்டோ வந்து கோகோக்கு பண்ணார் கோகோக்காலாக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான இம்பா இம்பேக்ட் வந்து மஸ்கால கொடுக்க முடியும் பட் இதுக்கு பயந்துட்டு தான் வந்து எல்லோரும் ஒரு வழியாக கடைசியாக அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க கடைசியாக பிட்டிங் என்ன முடிஞ்சதுன்னா ஏப்ரல் மாதம் ஐம்பத்தி நாலு ஷேர் ஐம்பத்தி நாலு டாலர் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அந்த ப்ரொப்போசல்லாம் முடிஞ்சோடனே வாஷிங்டன் போஸ்டில் இது வந்து அஃபிஷியல் நியூஸாக வருது இந்த அக்வஷியேஷன் நான் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது டெஸ்ட்லா ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் லிக்விடேட் பண்ணுறாரு கேஷாக மாற்றுறாரு இருபது பில்லியன் டாலர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏழு பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்னொரு அசஸ்லேருந்து எடுக்கிறாரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டர் கிட்ட இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கிட்ட அப்புறம் ஆறு பில்லியன் டாலர்ஸ் கொஞ்சம் டெட்டாக எடுக்கிறார் பேங்க் லோனில் இதே டெஸ்ட்டாக விஷய வச்சு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறார் பிஎன்பரிவாஸ் அப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா பார்க்லேஸ் சொசைட்டி ஜெனரல் மார்கன் ஃப்ரீமே சாரி மோர்கன் ஸ்டான்லி இந்த மாதிரி நிகபரி ஃபினான்ஸ் பவர்ஸ்கிட்டருந்து சில ஃபண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் செக்யூரி பண்ணுறாரு அப்போ சபார்டினேட்டட் டெட் எடுக்கிறாரு சீனியர்ஸ் ஒரு பேங்க் லோன்ஸ்லாம் எடுக்கிறாரு ஸோ இதெல்லாம் முடிச்சு இந்த அக்கோசியேஷன் எல்லாம் முடிச்சு வர்றதுக்கே வந்து அந்த சில மந்த்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக எடுத்த உடனே அவர் வந்த மொதல் வேலை வந்து அந்த லெட் சிங்க்கின்ங்கிற ஒரு ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அதாவது சிங்க் எடுத்துகிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாரு அந்த ஃபஸ்ட் டைம் அது அது சம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜோக்கலாக ஒரு ஹியூமர்க்காக அது பண்ணார் அதை தவிர்த்துட்டு கம்பெனி நேமை வந்து எக்ஸ் ஹோல்டிங்காக மாற்றுறாரு எக்ஸ் டாட் காம் ஏன்னா அவர் எக்ஸ் டாட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நைன்டீஸ்லேயே இருந்தது பேப்பால் இருந்து ஸோ இது அஃபிஷியலாக எக்ஸ்ட்ரா டாட் காம் மாக்கிட்டார் அப்புறம் செவன் எயிட்டி பர்சன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஃபயர் பண்ணுறாரு ஏழாயிரத்தி எண்ணூறுலேருந்து சம் டூ தௌசண்ட் தான் வந்துச்சு எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டு அதாவது எயிட்டி டுவெண்ட்டி ரூல் இருக்குது பேராட்டோ பிரின்சிபல் அது வேறு அதாவது எயிட்டி பர்சன்ட் ஒர்க் ஃப்ரம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இன்புட் அந்த மாதிரி ஸோ அந்த ரூலுக்காகவா இல்லை ஜென்ரலாக சொன்னார் இல்லை இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் ஃபயர் பண்ணுறாரு அப்புறம் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் எயிட்டி ஆர் ஒர்க் வீக் அவர் மாதிரி எல்லோரும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடாரு ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஸ்டில் இன்னும் அந்த ட்விட்டர் அதுலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ப்ளூடிக் வந்து மனி பே பண்ணுற மாதிரி சப்ஸ்க்ரிப்ஷன் மாதிரி கொண்டு வந்துட்டார் அடுத்தது வந்து ட்விட்டரும் வந்து ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் மாதிரி மாற்றலாம் யூடியூப் மாதிரியே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போ யூடியூப் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குது அது எங்களால் பீட் பண்ண முடியும்னு மஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி போச்சுன்னா மேபி இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் இதோட எஃபெக்ட் வந்து இப்போ தெரியாது அது பெஸ்ட்டான அக்வசேஷனாக இல்லை ஒர்ஸ்டான இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேபி டென் இயர்ஸில் தெரியலாம் இது என்னோட கருத்து இதுக்கு தான் அவர் வந்து எக்ஸ்டாட் காம் வாங்கினார்